Hey guys, in this video, noise buds Xero in the TWS earbuds or a troubleshooting video. So, you noise buds Xero earbuds use pani and you have a connection related issue illa only left side la da right la da kekudhu அப்படின்ற பிரச்சனை ஏதாவது இருந்ததுன்னா ஸோ இந்த வீடியோவில் வந்து ஸோ ரெண்டு மெத்தட்ஸ் வந்து ஷேர் பண்ண போகிறோம். ஸோ அந்த ரெண்டு மெத்தட்ஸில் ஏதாவது ஒரு மெத்தட் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். அண்ட் உங்களோட இயர்பட்ஸ் அந்த கேஸ் நீங்கள் எதுவும் டேமேஜ் பண்ணல, கீழே போட்டு ஹார்ட்வேர் டேமேஜ் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் திடீர்னு தான் ஒர்க் ஆகலை அப்படின்னா இந்த ரெண்டு மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தட் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிளிக் ஆகிடும். ஸோ இப்போ அந்த ரெண்டு மெத்தட்ஸ் பற்றி பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து மேபி நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஏதாவது செட்டிங்ஸ் யாராவது வந்து தெரியாமல் சேஞ்ச் பண்ணிட்டா அதனால கூட லெஃப்ட் இயர்பட்ஸில் வால்யூம் கம்மியாகவும் இல்லை ஒரு சைடில் வால்யூம் கேட்காம கூட போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து உங்களோட ஆண்ட்ராய்ட் ஃபோன் இல்லை ஐஃபோன் ஸோ ரெண்டுத்துலேயுமே வந்து செட்டிங்ஸ்க்கு ஃபஸ்ட்டு போயிடுங்க. ஆண்ட்ராய்ட் ஃபோன் செட்டிங்ஸில் போயிட்டு சர்ச்சில் ஆக்சசபிலிட்டின்னு சர்ச் பண்ணுங்கள். ஏடபிள்சின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆக்சசபிலிட்டின்ற ஆப்ஷன் வரும். ஸோ அந்த மெனு கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஐஃபோன்லேயும் ஆக்சசபிலிட்டின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ அதில் போனே ஹியரிங் டேபுக்கு போங்க. ஸோ இங்கே வந்து சேனல் வால்யூம் பேலன்சிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து இந்த ஸ்லைடர் வந்து சென்டரில் தான் இருக்கணும், லெஃப்ட்லேயோ இல்லை டுவர்ட்ஸ் ரைட்லேயோ இருந்ததுன்னா ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வால்யூம் வந்து ஸ்ப்ளிட் ஆகிடும். ஸோ ஒன்லி லெஃப்ட்டில் மட்டும் கேட்குற மாதிரியோ இல்லை ரைட்டில் மட்டும் கேட்குற மாதிரியோ ஃபுல்லாகவே வந்து ஒரு சைடு மட்டுமே இருந்ததுன்னா அப்போ ஒரு சைடு தான் கேட்கும், ஒரு சைடு கேட்காது. மேபி இந்த செட்டிங் ஆப்ஷன் வந்து தெரியாமல் யாராவது சேஞ்சஸ் பண்ணியிருந்தா வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் மேபி நீங்கள் எந்த ஒரு இயர்பட்ஸ் கனெக்ட் பண்ணாலும் அப்போ வந்து ஒரு சைடு தான் கேட்கும், ஒரு சைடு கேட்காம போகும். ஸோ ஃபஸ்ட் எடுத்துன்னு இந்த ஒரு செட்டிங் வந்து செக் பண்ணிக்கோங்க, மேபி உங்களோட இயர்பட்ஸில் ஒரு சைடு கேட்கல அப்படின்ற பட்சத்தில். அண்ட் செகண்ட் மெத்தட் பார்க்குறதுக்கு முன்னாடி, ஸோ இந்த வீடியோவில் நாய்ஸ் பட்ஸ் விஎஸ் 102 ப்ரோ இந்த இயர்பட்ஸ் வந்து நான் உங்களுக்கு கிவ்அவேல கொடுக்குறேன். ஸோ இந்த கிவ்அவேல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும் அந்த மாதிரி எதுவும் தேவையில்லை. பட் நம்ம கண்டென்ட் உண்மையிலேயே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பட் இந்த கிவ்அவேல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஸோ நம்ம ரீசெண்டாக வந்து போல்ட் ஆடியோ Z40 அல்ட்ரா வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோவில் வந்து இப்போ நான் ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்குறேன். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே டிஸ்பிளேல வந்து இப்போ வரும். அந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சரோ அந்த ஆன்சரை வந்து அந்த வீடியோவில் கமெண்ட்டில் போட்டுட்டு போயிடுங்க. அண்ட் கரெக்ட் ஆன்சர் சொன்னவங்களில் ஒருத்தருக்கு இந்த நாய்ஸ் பட்ஸ் விஎஸ் 102 ப்ரோ கிவ்அவேல வந்து கொடுப்பேன். அண்ட் நெக்ஸ்ட் மெத்தட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீசெட் பண்ணுறது தான். ஸோ நார்மலாகவே ப்ளூடூத் இயர்பட்ஸில் இந்த கனெக்ஷன் ஏரர் வரதான் செய்யும். பட் அதுக்கு தான் பிராண்ட் சைடில் எல்லா ப்ராடக்ட்ஸ்லையுமே வந்து ரீசெட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்துனே நீங்கள் பண்ண வேண்டியது ப்ளூடூத் செட்டிங்ஸில் போயிட்டு ஆல்ரெடி நீங்கள் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அன்பேர் பண்ணிவிடுங்க. அண்ட் ஆஃப்டர் தட் கேஸ் அண்ட் இயர்பட்ஸ் ரெண்டுத்துலையுமே நல்லா எனஃப் சார்ஜ் இருக்கா பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா சார்ஜ் அட்லீஸ்ட் 20% அபவ் சார்ஜ் போட்டுக்கோங்க. ஒன்ஸ் இயர்பட்ஸ் கேஸில் வச்சுட்டு ஒரு வாட்டி டோர் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆஃப்டர் தட் ஸோ அகைன் கேஸ் டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் கேஸ் டோர் ஓப்பன் கண்டிஷனில் வச்சுட்டு ரெண்டு இயர்பட்ஸும் கேஸில் வச்சுட்டு இந்த கேஸில் ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. இந்த பட்டனை ஒரு 10 செகண்ட் வந்து ப்ரெஸ் பண்ணி ஹோல்டு பண்ணுங்கள். அண்ட் ப்ரெஸ் பண்ணி ஹோல்டு பண்ணும்போது இந்த எல்இடி இண்டிகேட்டர் பார்த்துக்கிட்டே இருங்க, ஒரு ஒயிட் லைட் வந்து ஃபாஸ்ட்டாக பிளிங்க் ஆகும். ஸோ அப்படி பிளிங்க் ஆச்சுன்னா தான் இயர்பட்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரீசெட் கம்ப்ளீட் ஆச்சுன்னு அர்த்தம். ரீசெட் சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் நடக்கணும், அப்போ தான் வந்து உங்களால் திருப்பி வந்து ரீபேர் பண்ணும்போது கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து பண்ணுறேன் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இதோ வந்தது பாருங்கள். இப்போ ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் லைட் வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக பிளிங்க் ஆகிருக்கும். ஸோ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஒரு 3 செகண்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் லைட் பிளிங்க் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் 10th செகண்ட் கிட்டே வரும்போது ஒயிட் லைட் ஃபாஸ்ட்டாக பிளிங்க் ஆகும். ஸோ அந்த ஃபாஸ்ட்டாக பிளிங்க் ஆகிறது தான் சக்ஸஸ்ஃபுல் ரீசெட் கம்ப்ளீஷனுக்கான ஒரு இண்டிகேஷன். ஒன்ஸ் அது கிடச்சதுக்கப்புறமா அகைன் ஒன் டைம் சார்ஜிங் கேஸ் டோர் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் அகைன் ஓப்பன் பண்ணுங்கள் ஒரு ஃபியூ செகண்ட் கழிச்சு. இப்போ உங்களோட ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ப்ளூடூத் ஆன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள், அவைலபிள் டிவைஸ் லிஸ்ட்டில் காட்டும். ஸோ இங்கே வந்து நாய்ஸ் பட்ஸ் X0 காமிச்சிருச்சு, ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் அலோ ஆக்சஸ் கொடுத்துட்டு பேர் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து நாய்ஸ் பட்ஸ் X0 அகைன் உங்கள் ஃபோனில் கனெக்ட் ஆகிருக்கும். ஜஸ்ட் வந்து ரெண்டு இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி ஆடியோ கேட்டு பாருங்கள் அண்ட் கால்ஸ்லாம் பேசி பாருங்கள். கண்டிப்பாக ரெண்டு இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி உங்களால் சேம் டைம் ஆடியோ கால்ஸ்லாம் வந்து பேச முடியும். எந்த ஒரு ஹார்ட்வேர் டேமேஜும் இல்லை, நான் இயர்பட்ஸ் எங்கேயும் கீழே போடல, எந்த ஒரு டேமேஜும் இல்லைன்ற பட்சத்தில் இந்த ரெண்டு மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தட் உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த மெத்தட்ஸ் ஏதாவது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கோட் ஆகலைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நியூ வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.